والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தர்பியா வகுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் சுருக்கம் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்று வருகிறது. அதிலே முதல் பகுதி முடிந்துவிட்டது. இதற்காக வேண்டி நாங்கள் எடுத்த புத்தகம் இமாம் நாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முஹ்தசரு சீரத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கிதாபிலிருந்து நாங்கள் அந்த கிதாபை முழுமையாக முடிப்பதாகவும், அதே போன்று அந்த கிதாபை முழுமையாக முடித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக பார்த்துவிட்டோம் என்ற ஒரு திருப்தியும் எமக்கு இருக்கும். அந்த அடிப்படையிலே எனது பகுதியின் முதலாவது தலைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் ரீதியான வர்ணனைகள். இந்த உடல் ரீதியான வர்ணனைகள் சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் தெளிவாக படித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் சுருக்கமாக சொல்வதென்றால், ஓர் அழகான ஆண்மகன் அவனுடைய உடல் அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு கம்பீரமான ஒரு மனிதருடைய உடல் எவ்வாறு இருக்க வேண்டும், எந்தெந்த தோற்றங்களை கொண்டிருந்தால் அவர் கம்பீரமாக இருப்பார், அழகாக இருப்பாரோ, அந்த அமைப்பையெல்லாம் இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதில் சொல்வதென்றால், அவர்களுடைய உடம்பின் நிறம் வெண்மையானதாக, அந்த வெண்மை சிகப்புடன் கலந்த வெண்மையானதாகவும், தலைமுடி நீண்டதாக கொஞ்சம் கடினமானதாக, அதே போன்று அவர்களுடைய நெஞ்சு பகுதி விரிந்ததாகவும், அவர்களுடைய வயிறும் நெஞ்சும் ஒரே அளவுக்கு ஒட்டியதாகவும், இவ்வாறு பல வர்ணனைகள், ஒருவர் அழகாக இருப்பதற்கு என்னென்ன வர்ணனைகள் தேவையோ அதே போன்று அழகாக அவர்கள் காட்சியளித்தார்கள். இரத்தின சுருக்கமாக சொல்வதென்றால், சஹாபாக்கள் சொல்வார்கள், அவர்களுடைய முகம் சந்திரனை போன்றிருக்கும், பார்ப்பதற்கு மிக அழகானவர்களாக இருப்பார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அடுத்த தலைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிள்ளைகள் சம்பந்தமாக வருகின்ற செய்திகள். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். முதலாவதாக அல் காசிம், இவர் நுபுவத்துக்கு முன் பிறந்தவர். 2 வருடத்திலே இவர் மரணித்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குன்யத்தாக இவருடைய பெயரைத்தான் வைத்திருந்தார்கள், அபுல் காசிம் என்பதாக. 2வதாக அப்துல்லா, இவருக்கு அத்தையிப் மற்றும் அத்தாஹிர் என்ற பெயர் சூட்டப்பட்டிருந்தார். ஏனென்று கேட்டால், இவர் நுபுவத்துக்கு பின்னால் இவர் பிறந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி. அதே போன்று 3வதாக இப்ராஹிம், இவர் மதீனாவிலே ஹிஜ்ரி 8வது வருடம் இவர் பிறந்தார். அதே போன்று ஹிஜ்ரி 10 இவர் மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். முதலாவதாக ஜெய்னப், இவரை அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடியவர் மணந்திருந்தார். இவர் தனது தாயின் சகோதரியின் மகனைத்தான் மணந்திருந்தார். அபுல் ஆஸ் என்பவர் தனது தாயின் சகோதரியின் மகன், அதாவது ஹாலா என்று சொல்லக்கூடியவுடைய மகனைத்தான் ஜெய்னப் அவர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மணந்திருந்தார்கள். அதே போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் யாரை மணந்திருந்தார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களை மணந்திருந்தார்கள். அதே போன்று ருக்கையா வ உம்மு குல்சூம், இவர்கள் யாரை முடித்திருந்தார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களை,
அதனால் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பேர் இருந்தது. என்ன பேர் அது? துன்னூரை. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவதாக ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்தார்கள். அதற்கு பின் அவர்கள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பத்ருடைய தினமன்று மரணிக்கிறார்கள். அதற்கு பின்னால் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்தார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக வருகின்ற தகவல்கள். அதே போன்று தனது தந்தையின் சகோதரர்களும் தந்தையின் சகோதரிகளும், இதில் முதலாவதாக தந்தையின் சகோதரர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் 11 பேர். சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கின்றன, இருந்தாலும் 11 பேர் என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். அதில் அல் ஹாரிஸ் என்பவர், இவர் அப்துல் முத்தலிப். அல் ஹாரிஸ் அப்துல் முத்தலிபுடைய, அப்துல் முத்தலிப் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனர். அப்ப முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப். அப்ப அந்த அப்துல் முத்தலிபுடைய மூத்த மகன் தான் ஹாரிஸ். அப்ப அப்துல் முத்தலிபுக்கு வந்து அவருடைய குன்யத்தாக அபுல் ஹாரிஸ் என்றுதான் அழைக்கப்பட்டார், அபுல் ஹாரிஸ். அதே போன்று குசம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார், அஸ்-ஜுபைர், ஹம்சா, அல் அப்பாஸ், அபு தாலிப், அபு லஹப், வ அப்துல் கஅபா. அதே போன்று ஹஜில் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். அதே போன்று திரார், கைதாக் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய தந்தையின் சகோதரர்களாக வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இவர்களிலே ஹம்சா, அப்பாஸ் போன்ற இரண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். அதில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறியவராக இருந்தார். கடைசி என்ற கடைசியான அப்துல் முத்தலிபுடைய கடைசி மகனாக இருந்தார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரே வயதுடையவர்களாக இருந்தார்கள். இந்த சுவைபத்துல் அஸ்லமியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியிடத்திலே இரண்டு பேரும் பால் குடித்து வளர்ந்தவர்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்களுடைய வயது இருந்தது. அதே போன்று அல் அப்பாஸ், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே மிக பெரும் வயது வித்தியாசம் இருக்கவில்லை, ஒரு 3 வயது தான் வித்தியாசமாக அவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரிகள், நாங்கள் மாமிமார்னு சொல்லுவோமே, இப்போ தந்தையின் சகோதரிகள், இவர்கள் 6 பேர் இருந்தார்கள். அதில் முதலாவதாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள்தான் அஸ்-ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார். இவர்கள் மதீனாவிலே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கிலாஃபத்திலே அவர்கள் மரணித்தார்கள். அதே போன்று ஆதிகா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது. அதே போன்று அர்வா, உமைமா, உம்மு ஹக்கீம், அதே போன்று பர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பேரும், அந்த பேருடைய ஒரு தந்தையின் சகோதரியும் காணப்பட்டார்கள் என்று வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் வார நேரத்தில் அவர்களில் முதலாவதாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், பின்பு சௌதா, அதே போன்று ஆயிஷா, ஹப்சா, உம்மு ஹபீபா, உம்மு சலமா, ஜைனப் பின் ஜஹ்ஷ், ஒமைமூனா, ஜுவைரியா, வ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுன்ன. அப்போ இவர்கள் 9 பேர், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் இரண்டாவது மனம் செய்திருக்கவில்லை, இரண்டாவது திருமணம் முடித்திருக்கவில்லை. அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது திருமணம் முடித்தார்கள். அதே போன்று அவர்கள் மரணிக்கின்ற நேரத்திலே 9 மனைவிமார்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நேரத்தில்.
கன்னி பெண்கள் அப்படின்னு அந்த வரிசையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்தது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மாத்திரம்தான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை பெண்கள், அவர்களுடைய மனைவியாக இருந்தவர்கள் என்று பார்த்தால் மாரியத்துல் குபத்தியா, இவர் யாருடைய தாய்? இப்ராஹிம் அவருடைய தாய் இல்லையா, இப்ராஹிம் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தாய். அதே போன்று ரைஹானா பின்த் ஜைத் சொல்லக்கூடிய இரண்டு அடிமை பெண்களை மணந்திருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமையிட்ட அடிமைகள் என்று பார்த்தால் அதிகமான அடிமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமையிட்டிருக்கிறார்கள். இப்போ ஏன் இந்த இதை செய்தார்கள் என்று கேட்டால், உலகத்திலே அடிமைத்தனம் ஒழிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அடிமைகளை உரிமையிட்டிருக்கிறார்கள். அதில் பிரபல்யமான சிலரை நாங்கள் பார்த்தால் ஜெய்த் இப்னு ஹாரிஸா பார்க்கலாம், அதே போன்று சௌபான், அதே போன்று அபு கப்ஷான்னு சொல்லக்கூடியவர், அதே போன்று பாதாம்னு சொல்லக்கூடியவர், அதே போன்று ருவைஃபியன்னு சொல்லக்கூடியவர், அதே போன்று மைமூன், அபு பக்ரா, ஹுர்முஸ், அபு சஃபியா, உபைத், அபு சல்மா, இப்படி நிறைய அடிமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமையிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள், அவர்களுக்காக வேலை செய்தவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களாகவே யாரையும் நியமிக்கவில்லை. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை பெற வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆவலுடன் ஆசையுடன் பணிவிடை செய்த சஹாபாக்களுடைய வரிசையில் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று ஹிந்த் வ அஸ்மா, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹாரிசத்துல் அஸ்லமியான் சொல்லக்கூடியவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதே போன்று ரபீஅத் இப்னு காப் அல் அஸ்லமி, புரஃபல்யமான சம்பவத்துக்கு சொந்தக்காரரான இவர். இந்த சம்பவம் யாருக்கு தெரியும்? ரபீஅத் இப்னு காப் அல் அஸ்லமி புரஃபல்யமான என்ன என்ன சம்பவம்? காப் அல் அஸ்லமி என்ன சம்பவம்? சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள், விசேஷமாக தண்ணி கொண்டு போய் கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் ரபீஆவுடைய இந்த பணியை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கப்படுகிறார்கள், மனம் குளிர்கிறார்கள். ரபீஆவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசையுடன் ரபீஆவே சல் என்று கேட்கிறார்கள், ஏதாவது கேளுங்கள் ரபீஆவே என்று சொல்கிறார்கள். ரபீஆ ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை மிச்சமே கஷ்டமான ஒரு வாழ்க்கை, உலகத்தில் எதுவுமே இல்லை, ஆடை கிடையாது, உணவு கிடையாது, மிக கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அந்த நேரத்தில் ரபீஆ ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் தான் ஒரு தனவந்தனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையுடன் கேட்டிருந்தால் உடனடியாக கிடைத்திருக்கும். யார் கேள்வி கேட்க சொல்கிறார்? அல்லாஹுடைய தூதர். அல்லாஹுடைய தூதர் கேட்டுவிட்டால் உடனடி அங்கீகாரம் கிடைத்துவிடும். ஆனாலும் ரபீஆ என்ன கேட்டார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ் முராஃபகதக ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் நான் உங்களுடன் ஒன்றாக இருக்க வேண்டும், இதுதான் எனக்கு தேவை என்று சொன்னார். மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க, கேளுங்க இன்னொரு சான்ஸ். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வார்த்தையை கூட்டி நேரத்தை வீணடிக்காமல் அதுதான் யார் ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார், அதுதான் தேவை, வேறொன்றுமே இல்லை. இப்படிப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள். தனது வாழ்க்கை அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும், தனது வாழ்க்கை அல்லாஹுடைய தூதருக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வழிகாட்டலில் இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களாக ஹாரி அதாவது ரபீஅத் இப்னு காப் அல் அஸ்லமி அவருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை நிலைநாட்டி எமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி. அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று உக்பத் இப்னு ஆமிர் அல் ஜுஹனி, அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஸ்ஸினாக இருந்தவர்கள் யார்?
பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டுமென்றே அவருடைய காலத்தையும் நேரத்தையும் ஒதுக்கி அவர்களுடனே அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஹியை எழுதக்கூடியவர்கள், குத்தாபுல் வஹி என்று சொல்வோம். அப்போ இவர்களில் மிக முக்கியமானவர்கள், அதிகமான சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் மிக முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று உமர் இப்னு ஹத்தாப், உஸ்மான், அலி, ஜுபைர், உபை இப்னு காப், ஜெயித் இப்னு சாபித், முஆவியா, முஆவியத் இப்னு அபி சுஃபியான், முஹம்மது இப்னு மஸ்லமா, அல் அர்கம் இப்னு அபில் அர்கம் ரதியல்லாஹு அன்ஹும் வ அர்தா. அப்போ இவர்களை போன்று இன்னும் அதிகமான சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களில் மிக பிரபல்யமானவர்களாக ஜெயித் இப்னு சாபித், அதே போன்று முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேரும் மிக பிரபல்யமாக இருந்தார்கள். யார் ரெண்டு பேரும்? ஜெயித் இப்னு சாபித், அதே போன்று முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுவர்களாக இருந்தவர்கள். இந்த இஸ்லாத்தை மன்னர்களுக்கு, அதே போன்று ஊர் தலைவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதங்களின் மூலமாக தாவா பிரச்சாரம் செய்தார்கள். அந்த நேரத்திலே சில தூதுவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கலாம், அதிலே அம்ர் இப்னு உமையா அத் தம்ரின்னு சொல்லக்கூடியவர், இவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னனிடத்திலே அனுப்புகிறார்கள். அந்த நஜ்ஜாஷி மன்னனிடத்திலே அனுப்பின நேரத்தில் அவர் அந்த கடிதத்தை அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்த கடிதம் என்று அதை வாங்கி அவருடைய கண்ணிலே வைத்து ஒத்திக்கொண்டார், சந்தோஷப்பட்டார். அவர் இருந்த சிம்மாசனத்திலிருந்து அந்த கடிதத்தை பெற்று கீழே அமர்ந்து கொண்டார். பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கூட்டம் ஹிஜ்ரத் போன நேரத்திலே, அந்த நேரத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தில் உறுதியாக அவர் இருந்தார். அதே போன்று தஹியத் இப்னு ஹலீஃபா அல் கல்பி என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவரை ஹிரக்கல் ரோம் மன்னனிடத்திலே அனுப்பினார். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அஸ் சுஹமின்னு சொல்லக்கூடியவர், இவரை ஃபாரிஸ் மன்னனிடத்திலே, கிஸ்ரா இடத்திலே அனுப்பினார்கள். அதே போன்று ஹாத்தம் இப்னு அபி பல்தா சொல்லக்கூடிய இந்த சஹாபியை முகௌகிஸ் இடத்திலே அனுப்பினார்கள். அப்போ இந்த முகௌகிஸ் வந்து என்ன செஞ்சார்னு கேட்டால், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமாக இருந்தார். இஸ்லாம் இவருக்கு பிடித்திருந்தது. இஸ்லாத்தினுடைய அந்த சொல்லப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் இவருக்கு தெளிவாக அவருக்கு விளங்கியது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமாக இருந்தது. ஆனால் அவருடைய ஆட்சி அவரை விடவில்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பி அவர்களுக்கு ஹதியா கொடுத்தார்கள். அந்த ஹதியாக்களில் ஒன்றுதான் என்னது மாரியத்துல் கிபித்தியாவும், அதே போன்று அவருடைய சகோதரி ஷீரீனும் மாரியத்துல் கிபித்தியாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிபத்தாக ஹதியாவாக கொடுத்து அனுப்புகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாரியத்துல் கிபித்தியாவை தனது மனைவியாகவும், அதே போன்று ஷீரீன் அவரை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு ஹிபத்தாக அவர்கள் கொடுத்தார்கள். அதே போன்று அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அம்மான் அரசர் இரண்டு பேர் இருந்தார்கள், அந்த இரண்டு பேருக்கும் அனுப்பினார்கள். அவர்கள் இரண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று சுலைத் இப்னு அம்ர் அல் ஆமிரி என்று சொல்லக்கூடிய சஹாபியை யமாமா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அங்கே அனுப்பினார்கள். அதே போன்று சுஜா இப்னு வஹப் அல் அசதின்னு சொல்லக்கூடிய சஹாபியை அல் ஹாரிஸ் இப்னு அபி ஷமர் அல் ஹஸ்ஸானின்னு சொல்லக்கூடிய அவரிடத்திலே அனுப்பினார்கள். அதே போன்று அல் முஹாஜிர் இப்னு அபி உமையா அல் மஹ்சூமி என்று சொல்லக்கூடியவரை அல் ஹாரிஸ் இப்னு அல் ஹுமைரின்னு சொல்லக்கூடியவருக்கு இஸ்லாத்தை தழுவுமாறு அவருக்கு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள். அதே போன்று அல் அலா இப்னு அல் ஹதரமி
ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அல் முந்திரி இப்னு சாவா அல் அப்தரி அல் அப்தி என்று சொல்லக்கூடிய மலிக்குல் பஹ்ரைன் பஹ்ரைன் நாட்டு மன்னனிடத்திலே அனுப்பியிருந்தார்கள். பஹ்ரைன் நாட்டு மன்னன் அதை உண்மைப்படுத்தினான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதே போன்று அபு மூசல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் போன்றவர்கள் இரண்டு பேரையும் யமனுக்கு அனுப்பினார்கள். இஸ்லா அங்கிருக்கக்கூடிய மக்களை இஸ்லாத்துக்கு அழைப்பதற்காக வேண்டியும், அங்கிருந்த தலைவர்களை இஸ்லாத்தின் பால் அழைப்பதற்காக வேண்டியும் அனுப்பின நேரத்திலே அங்கே இருந்த அதிகமான ஆட்சியாளர்களும் அதே போன்று அரசர்களும் இஸ்லாத்தை மக்களும் இஸ்லாத்தை தழுவி கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅதின்கள், அதான் சொல்லக்கூடியவர்கள். இவர்களை பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான்கு முஅதின்மார்கள் இருந்தார்கள். ஒன்று யாரு? பிலால் ரதியல்லாஹு அன். அடுத்தது அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம். அப்ப இவங்க ரெண்டு பேர் எங்க அதான் சொன்னாங்க? மதீனாவில், மஸ்ஜித் நபவியில. அதே போன்று அடுத்தால் அபு மஹ்சூரா, அபு மஹ்சூரான்னு சொல்லக்கூடியவர் மக்காவில் என்ன செஞ்சாரு? அதான் சொன்னார். அதே போன்று சாதுன்னு சொல்லக்கூடியவர் வந்து குபா மஸ்ஜிதில் என்ன செஞ்சாரு? இவர் வந்து அதான் சொல்லி கொண்டு இருந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களில். இது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உம்ராக்களும் ஹஜ்ஜிகளும், அதே போன்று அவர்கள் செய்த யுத்தங்கள், அவர்கள் நேரடியாக கலந்து கொள்ளாமல் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் சில கூட்டங்களை அனுப்புவார்கள். அதற்கு என்ன பேர் சொல்லுவாங்க? சரியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தலைமை தாங்கி ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்வார்கள் என்றிருந்தால் அதுக்கு கஸ்வான்னு சொல்வார்கள். அவர்கள் கலந்து கொள்ளாததாக இருந்தால் சரியா அப்படின்னு சொல்வார்கள். அப்போ இதனுடைய எண்ணிக்கைகள் எத்தனை நடந்தது என்ற விவரங்கள் எல்லாம் குறிக்கின்ற ஒரு பாடமாக இருக்கிறது. புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் நான்கு உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான், அதான் ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 யுத்தங்கள் செய்திருக்கிறார்கள். 25 யுத்தங்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த யுத்தங்களிலே அவர்கள் 9 யுத்தங்கள் தான் அந்த யுத்தமாக நடந்திருக்கின்றன. சில யுத்தங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை திரட்டி கொண்டு செல்வார்கள், ஆனால் எதிரிகள் அவர்கள் விரண்டோடி விடுவார்கள், யுத்தம் நடக்காது. அப்போ இதில் யுத்தமாக நடந்தவைகள் மொத்தமாக 9 யுத்தங்கள் தான் நடந்திருக்கின்றன. இதுதான் எனக்குரிய பகுதி முடிந்துவிட்டது.